கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை யோவான் 5:31-47 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை, அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமையை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசையே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசையை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்?